குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். பாருங்கள், குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு குழந்தைங்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், வரலாறுல முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன, இதுதான் பாடத்தோடைய தலைப்பாகவும் இருக்குது. வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வரலாற்றின் சிறப்பை புரிஞ்சிக்க போகிறோம். பாறை ஓவியங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்தாங்க, குகைகள் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் அழகாக பார்த்திங்களா, ரெண்டு பேர் அம்மாவும் தமிழினி அப்படிங்கிற பொண்ணும் பேசிக்கிற மாதிரி டயலாக் வச்சுருக்காங்க. தகவல் பேழையில் பாருங்கள், வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வரலாறு அப்படிங்கிற சொல் வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்லிருந்து வந்திருக்கு. அதனுடைய மீனிங் என்ன, விசாரிப்பதன் மூலம் கற்றல், என்ன ஏது அப்படி சொல்லிட்டு நம்ம விசாரிக்கணும், அதன் மூலம் நம்ம கல்வி கற்றுக்குறோம் இல்லையா, அதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் சிம்பிளாக 2-3 கொஸ்டின்க்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், இந்திய வரைபடம் கொடுத்துருக்காங்க. மேப் குறிக்க நல்லா கற்றுக்கணும். இப்போ நம்ம இந்தியா மேப்பில் நம்ம குறிக்கிறதே பார்த்திங்களா, அப்ராக்சிமேட்டாக தான் குறிக்கிறோம். இருந்தாலும் அடையாளம் வச்சுட்டு நீங்கள் குறிச்சிங்களா, ஓரளவுக்கு நம்ம மார்க் வாங்கிடலாம். மேப் அப்படியே பாருங்கள், இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு மேப் குறித்து நான் காமிக்கிறேன். 3 பக்கம் வந்து கடல் எல்லைகள்லாம் வச்சு எழுத தெரியணும். வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், இந்த 3 பக்கம் கடல் எல்லையை எழுதுறதுக்கு கற்றுக்குங்க. இப்போது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது அப்படிங்கிறதுல சும்மா மாடலுக்கு 2-3 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, சரியான விடையை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துட்டு கேள்வி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கேள்விலாம் எழுத வேண்டியதில்லை, என்னுடைய கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதுக்குரிய நம்பர் போட்டு 1 போட்டு ஆப்ஷன் போட்டு எழுதினா மட்டும் போதும். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் எது, நெடில் ஆன் போட்டு வேட்டையாடுதல் அப்படின்னு எழுதுனீங்களா, ரைட்டு, புரியுதா, சரியான விடைன்னு போட்டுட்டு கேள்வி 1 போட்டு ஆன் போட்டு வேட்டையாடுதல் அப்படின்னு எழுதிட்டிங்களா, கரெக்டு, இப்படி தான் எழுதணும். தேவையில்லாமல் கேள்வியை எழுதக்கூடாது. அதுக்கடுத்தது கூற்றும் காரணம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோடிட்டத்தில் 2 பார்க்கலாம். இப்போ ரோம் நம்பர் 2 போட்டு கோடிட்டத்தை நிரப்பகன் கேட்டுக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த நிரப்பகன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதுக்கப்புறம் 1 போட்டு இதுக்குரிய ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். இது கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் அப்படி சொல்லி கேட்டுட்டு டேஷ் போட்டிருப்பாங்க. நீங்கள் நம்பர் 1 சொல்லி எழுதிட்டு குகைகள்னு எழுதினாவே போதும், கேள்வியை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 2 பாருங்கள், வரலாற்றின் தந்தை அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஹெரோடோட்டஸ் அப்படின்னு எழுதினா மட்டும் போதும். அடுத்தது கேள்வியன் 3, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். அடுத்து 4 கேள்வி, கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும்னு கொடுத்துருக்காங்களா, அது 4 போட்டு தொல்பொருள்னு எழுதினா மட்டும் போதும். அடுத்து 5 கேள்வி, அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன அப்படின்ட்டு இருக்கா, 24 நம்பர் போட்டு ஆரக்கால்கள் இப்படி எழுதினால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நாளைக்கு அடுத்தது 1 or 2 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.